Hi friends, welcome to Indraya menu. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா சப்பாத்திக்கு நானுக்கான ஒரு சைட் டிஷ் தான் பன்னீர் பட்டர் மசாலா. இது எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். பன்னீர் பட்டர் மசாலா செய்யறதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைன்னு பார்த்துக்கலாம். நான் வந்து மூணு மீடியம் சைஸ் ஆனியன் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். பன்னீர் வந்து 100 கிராம்ஸ் எடுத்திருக்கேன். அப்புறமா இது வந்து காஷ்மீரி சில்லி 1 ஸ்பூன் எடுத்திருக்கேன். கொஞ்சோண்டு மஞ்சத்தூள், கொஞ்சம் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், முந்திரி பருப்பு, இது வந்து கஸ்தூரி மெத்தி, லாஸ்ட்டு வந்து நம்ம போடுறதுக்காக. வாங்க இப்போ எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். இப்போ எண்ணெய் சூடாயிடுச்சு. இப்போ வந்து ஆனியன் போட்டுக்கலாம். இப்போ ஆனியனை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ இந்த ஆனியன் நல்லா வதங்கிறதுக்கு தேவையான இந்த ஆனியனுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ ஆனியன் நல்லா வதங்கிடுச்சு. நம்ம கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி சேர்த்துக்கலாம். இது நல்லா வதங்கணும். இப்போ இது கூடயே நம்ம 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு முந்திரி பருப்பு எடுத்து வச்சுருக்கேன். இதை ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்ச நேரம் வதங்கட்டும். பாருங்கள் தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை நல்லா ஆற வச்சுட்டு மிக்சியில் நல்லா பேஸ்ட்டாக அடித்து எடுத்துகிட்டு வந்துக்கலாம். இப்போது எப்படி கிரேவி செய்யலான்னு பார்க்கலாம். நான் வந்து கடாயை வச்சு அதை எண்ணெய் ஊற்றி சூடு பண்ணிட்டேன். ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டை ஆட் பண்ணிக்கணும். இப்போ இதில் நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த பேஸ்ட்டை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது 5 நிமிஷம் கொதிச்சிருச்சு. வந்து இந்த மசாலா ஆட் பண்ணிக்கலாம். மஞ்சத்தூள், அப்புறமா காஷ்மீரி சில்லி, நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போது கொஞ்சோண்டு சுகர் ஆட் பண்ணிக்கலாம். நான் 1/2 டீஸ்பூன் எடுத்திருக்கேன். லைட்டாக ஒரு ஸ்வீட்னஸ் இருந்தால் தான் நல்லாயிருக்கும். அதனால் சுகர் கொஞ்சோண்டு ஆட் பண்ணுறேன். கொஞ்சம் ஆயில் பிரிஞ்சு வர வரைக்கும் இது கொஞ்ச நேரம் கொதிக்கட்டும். வெங்காயம் வதங்கும் போது கொஞ்சோண்டு தான் உப்பு சேர்த்தோம். இப்போ கொஞ்சம் உப்பு சேர்த்திக்கலாம். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க பன்னீர் இதில் சேர்த்துக்கலாம். இப்போ கிரேவி நல்லா திக்காயிருச்சு. நம்ம க்ரஷ் பண்ணி வச்சுருக்க கஸ்தூரி மெத்தியை இதில் சேர்த்துக்கலாம். நல்லா வாசனையாக நல்லாயிருக்கும். சப்போஸ் இது இல்லை அப்படின்னா பரவாயில்ல, சேர்த்துலனாலும். இப்போ லாஸ்ட்டு கொஞ்சமாக ஃப்ரெஷ் க்ரீம் ஆட் பண்ணிக்கலாம். ஃப்ரெஷ் க்ரீம் இல்லாதவங்க சேர்த்துலன்னா பரவாயில்ல, ஆனால் சேர்த்தா இன்னும் நல்லாயிருக்கும், நல்லா க்ரீமி ஸ்ட்ரக்சராக இருக்கும். அதுக்கு தான் ஃப்ரெஷ் க்ரீம் ஆட் பண்ணுறது. இப்போ அதை ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போது சூப்பரான பன்னீர் பட்டர் மசாலா ரெடி. இது வந்து நான் சப்பாத்தி எல்லாத்துக்கும் ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.